மை டியர் பிரஸ் பீப்புள் அண்ட் மை டியர் டீம் மெம்பர்ஸ், வார்ம் வெல்கம் இந்த சவுத் இந்தியன் சென்சேஷனல் ஹீரோயினி ஸ்ரீலீலாஜி. ஆக்சுவலாக ஸ்ரீலீலா மேடம்தோடைய பவர் நான் நிறையா வெளியே சொல்ல வேண்டியதில்லை, வெளியே உள்ளே வர முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க க்ரௌட் இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, என்டையர் இந்தியாவிலேயே இன்னைக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு யூத்தை ஒரு மிகப்பெரிய அளவு கவர்ந்திருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஹீரோயினியாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீலீலாவோட இப்போ இருக்கிறது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏவியேஷனில் பிராண்ட் அம்பாசிடராக ஸ்ரீலீலா மேடத்தை சென்னை சமிருதா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வேறு லெவலில் பூம் ஆகிட்டே இருக்குது. முதல்ல அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏவியேஷனாகவே ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கணும். நான் இந்தியா லெவலில் யோசிச்சு பார்த்தது இல்லை, ஸ்ரீலீலா மேடத்துக்கு ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் வேறு யாருமே இல்லை. நம்பர் ஒன். அடுத்து குண்டூர் காரத்தில் சும்மா அப்படியே கவர்ந்து இழுத்துருப்பாங்க, அந்த ஒரு சாங் போதும். அவங்களுடைய எனர்ஜி என்ன, அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறத மகேஷ் பாபுஜியோட நடிச்சிருப்பாங்க. அந்த டான்ஸில் மற்றவங்களுடைய டான்ஸ்லாம் ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் இவங்களுடைய டான்ஸ் அந்த பாட்டை நான் 100 தடவை பார்த்துருப்பேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் டல்லாக இருக்கணும், எனக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு குண்டூர்கார சாங் தான். அதில் அந்த எப்படி அந்த மேக்கிங் சாங் அப்படின்னு போட்டு காட்டுவாங்க பாருங்க. அவங்க அப்படியே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி வேறு யாருக்குமே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ரீலீலா மேடம் மூலமாக யூத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஏன்னு கேட்டால், கம்மிங் இயர்ஸில் மட்டுமே 5 லாக்ஸ் பீப்புள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறாங்க. அதில் மினிமம் 1 லாக் பீப்புளாவது ஸ்ரீலீலா மேடம் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிராண்ட் அம்பாசிடர் எவ்வளவோ பிஸி ஷெட்யூலில், எனக்கு நல்லா தெரியும் மேடத்தை பற்றி, ஒரு நாளைக்கு 3 to 5 மூவிஸ் அட் அ டைத்தில் பண்ணுறாங்க. அவங்களுடைய எவ்ரி செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் ப்ரீசியஸ். நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒருத்தங்களுடைய ஒரு ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஒரு நானும் யோசிச்சு வச்சோம், நானும் டைரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகும், இதெல்லாம் சொல்லணும், 10 பிக்சர் காட்டணும், இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகும். நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம், அவங்க ஃபுல் டே ஷூட்டிங் நம்ம கூட அந்த ஆட்ல இருந்தாங்க. முடிச்சு வந்துட்டு எப்படியும் 1/2 hour ஆக போகுதுன்னு நினச்சேன். வந்தாங்க, என்ன ஷார்ட்னு கேட்டாங்க, எந்த மாதிரி போஸ்ன்னு கேட்டாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க, இப்படி முடிச்சு 10 போஸை 5 செகண்டில் முடித்தாங்க. இது ஸ்ரீலீலாவை தவிர வேற யாராலையும் முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஹீரோயினி. கண்டிப்பாக வருங்காலங்களில் ஆஸ்கார் அவார்டு ஏஆர் ரஹ்மான் வின் பண்ணது மாதிரி நம்ம ஸ்ரீலீலா மேடம் வின் பண்ண போகிறாங்க. அதை நினச்சி நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச், இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீலீலா மேடத்துக்கு பெத்த நன்றி. How do you feel being the brand ambassador of this beautiful company, the organization? How do you feel about it? First of all, எங்களுக்கு வணக்கம். Hello, everybody. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹானஸ்ட்லி, பிகாஸ் இப்படி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு சே தட் ஐ திங்க் மோமிநாதன் சார், யுவர் கைண்ட் ஆஃப் இனிஷியேஷன் டு சிட் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது ரொம்ப ஆக்சசிபிளாக, யூனோ, இட்ஸ் இன் சென்னை, ஸோ ஆல் மை பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆர் ஐ கேன் சீ. ஸோ யூஸ்வலி அவருக்கு தேர் வாஸ் ஆல்வேஸ் இஸ் மிஸ்கன்செப்ஷன், பாம்பேயில் மட்டும் இப்படி தேல் ஹாவ் யூனோ ஆல் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி, பட் ஐ திங்க் நவ் யூ கம் வித் சென்னை அமிர்தா, ஸோ அமிர்தா இஸ் கோன் சிட் அண்ட் டேக் ஓவர் ஹியர். ஸோ யா, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. Absolutely, thank you. So, how do you feel about ma'am being the face of the organization? சொல்லுங்களேன்.
ஆக்சுவலாக அந்த ஒரு எனர்ஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவங்களுடைய டெடிக்கேஷன் தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரணும். கண்டிப்பாக இந்த டெடிக்கேஷன் கம்மிங் சூனில் இந்தியாவுடைய லேடி சூப்பர் ஸ்டாராக மாற போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ வி வர் ஜஸ்ட் லுக்கிங் அட் த அமேசிங் அட்வர்டைஸ்மெண்ட். உங்களோட எனர்ஜி பார்த்து நாங்கள் ரொம்பவே ஸ்டன்னாயிருக்கோம். And literally that advertisement has gone pretty much everywhere. Oru town lende, oru rural lende, every nook and corner it has reached pretty much. So how do you feel about the advertisement and it reaching at every place virally? It was very, very new. I liked how they planned on shooting it and it was such a big move. He was very particular. Full day was on set and making sure everything was, you know, so passionate. Otherwise, I haven't seen somebody evolo periya or event apdi, you know, they did. So I think that's how passionate they are towards this. It's not a business, but it's something they're passionate about. Absolutely. So when we're talking about your passion, you've been a professional doctor and today you're a professional actress. Okay. Okay, I'm getting all little bit of paparazzi from you. All right. So my question to you, ma'am, was that you've been a professional, a doctor, and then you've been a professional dancer and now a professional actress. So how did this switch happen for you? No, I'm still doing my medicine. So that's like what I would like to tell all these lovely girls here. You're lucky. Your passion and your profession both has color in it, you know, if you're getting into aviation. But for me personally, it's always something that I wanted to do. And both I do with dead passion. So, yeah, I'm grateful. Absolutely. Well said. Anything you do, just do it with passion. And on that line, what do you think about Kollywood industry and what are you looking at in the future? I am very, very excited. I think a lot of people have been asking and I have been waiting. I don't know, the Chennai or this Tamil, like I think there's one swag and there's one style. So I'm Nijama waiting and just for the right time. So with God's blessings, I'm waiting to surprise everybody if they are kind enough to receive me. Absolutely. We're all waiting for the same surprise. And when you're talking about blessing, there is one thing. Being such a young woman and being such an inspiration to so many people out there, you and your philanthropic activities, we definitely want to touch upon that. You've adopted two angels as your children. So this is a very great gesture. I think adukke avangalukku oru special kaithattal kodukkanum. Not everybody have the heart to do that, and she has. And can we know more about other philanthropic activities that you're part of? I think these are things I'm very sensitive about. I'm not comfortable talking about. But, it's basic. It's a basic instinct. So it doesn't have to be doing such big, big things, nothing. So you see someone feeding them food. You see a little dog outside to be able to feed. So one good thing. We should just not always be selfish is what I feel. So it's not huge philanthropic things. Everyone starts with tiny things. The reason you're talking about me today is because I'm in this side of the table. But I'm pretty sure everybody does anything. Yeah. She's so down to earth, isn't it? Well, may I ask last two questions? And one would be, who's your favorite inspiration or role model, especially from Kollywood? Yeah, of course, Nayanthara ma'am, of course. whether there are male, female, or both. Very tough question. She's putting me in Big Boss before going to Big Boss. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணணும். I'm telling you, I've never seen ivlo press meets have done. Yeah. The way they're all having fun, Nijama, you guys are darlings. They're all hardcore fans of you. The way they're having fun, and Nijama, I'm really sorry. I know there was a delay, you know, the flight delay, Achi, but thank you so much for being so patient. And where, it's like they're in their own zone. I'm talking about everyone behind the camera.
இது சாரி கமாப்பா கிடையாது. ஓகே சோ கைஸ் தேங்க்யூ வெரி மச். ஒன் லாஸ்ட் திங் வி கோயிங் டு டு, வி வாண்ட் டு அபிஷியலி வெல்கம் யூ இன் ஆர் ஸ்டைல். நம்ம சென்னை பொண்ணு ஸ்டைல நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம் உங்களை. அண்ட் நம்ம சென்னை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட வாத்தின்னு சொல்லுவோம். சோ வாத்தி கம்மிங்கோட நம்மளுடைய வாத்திய வெல்கம் பண்ணிடலாமா? ஓகேவா? So can I request the girls to quickly join us on stage? We want to welcome you in our style and we have the Vaati coming song we are going to play for you. With one move, we want to welcome you. Just one move, one shoulder move. And the girls have practiced for that. So I will take the mic from you. ரொம்ப வண்டர்ஃபுல் டே எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு சவுத் இந்தியனுடைய சென்சேஷனல், விரைவில் இந்தியாவுடைய சென்சேஷனலாக மாறக்கூடிய நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீலீலா மேடம் நம்மளோட இருக்காங்க. பிராண்ட் அம்பாசடராக, சென்னை சமிர்தாவுடைய பிராண்ட் அம்பாசடராக அனௌன்ஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளில் சென்னை சமிர்தா மூலமாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏவியேஷன் முடித்தவங்க வேலைக்கு போக போகிறாங்க. ஏன்னா 5 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு 234 ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ 137 ஏர்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் 3000 பேர் தேவைப்படுறாங்க. மொத்தத்தில் 5 லட்சம் பேர் தேவைப்படுற இந்த நேரத்தில் 1 லட்சம் பேராவது சென்னை சமிர்தா மூலமாக வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியோடைய காரணமே அதுதான். ஸோ ஸ்ரீலீலா மேடம் மூலமாக 1 லட்சம் பேருக்கு ஏவியேஷனில் வேலை கிடைக்க போகிறத நினச்சி, ஒர்க் பண்ண போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் ஏவி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளுடைய சென்னை சென்ற ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும். அதே மாதிரி மேடம் உலகம் பூரா ட்ராவல் பண்ணுறாங்க. போன வாரம் யூஎஸில் இருந்தாங்க, வேரியஸ் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இனிமேல் ஸ்ரீலீலா மேடம் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும், எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஏவியேஷனில் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலீலா மேடம். I'm very, very happy. I think Chennai la ipdi or aviation college and lot of people know about it. Ipo it's accessible to everybody, romba easy ah. So I think that is the best part nijama. And as sir very correctly said, in every place there should be one Amrita student, and it's a wonderful experience overall and something to be very, very proud of. So thank you so much for this association. And either I think our ad look, I think the lyrics is pada pada para para, you know, so it's very cute. It's to study and fly, and I just hope and I wish everybody all the very best. It was a romba important period, usually guys or girls or a decision making period, so I think if you've made this decision then it's a good decision. சார் என்ன காரணத்துக்காக ஒரு 4 hours லேட்டாக வந்து 2:30 ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க? ஒரு 3:30 ஆனால் கூட ஓகே தான். ஒரு இந்த மாதிரி கேள்விகள் வேண்டாம். ஒரு நிமிஷம், சார் இந்த ஃபங்க்ஷனை தவிர வேற எந்த கேள்வியும் அலோடு இல்லை சார். ஒரு நிமிஷம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன் சார்.